இந்தியன் ரயில்வேல 11,000 மேற்பட்ட காலி பணியிடங்களை வந்து இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. இதற்கான கல்வி தகுதி என்ன, ஊதிய விவரம் என்ன மற்றும் பிற தகவல்கள் என்ன அப்படின்னு வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கில் போகலாம். இந்திய ரயில்வேல அப்ரண்டிஸ் பணிகளுக்கு மொத்தமாக வந்து 11,000 மேற்பட்ட காலி பணியிடங்கள் வந்து இருப்பதாக வந்து அறிவிக்க வழியாக இருக்குது. இதற்கு தெற்கு மத்திய ரயில்வேல பார்த்திங்கன்னா 4,103 பணியிடங்களும், கிழக்கு ரயில்வேல 3,366 பணியிடங்களும், தென்மேற்கு ரயில்வேல 904 பணியிடங்கள் இருப்பதாகவும், வடக்கு ரயில்வேல 3,093 பணியிடங்கள் இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா 15-24 வயதுக்குள்ளே இருக்க வேண்டும் சொல்லிக்கிறாங்க. அடுத்ததாக இதற்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா, பதிவு செய்ய விளைவோர் குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்களுடன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் போதுமானு சொல்லிக்கிறாங்க. மேலும் பணி தொடர்பான பாடப்பிரிவுகள் ஐடிஐ தேர்ச்சி பெற்றவர்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிக்கிறாங்க. இதற்கான ஊதிய விவரம், பணிகளுக்கு தேர்வு செய்யப்படுவதற்கு அரசு அப்ரண்டிஸ் விதிமுறைகளின்படி உதவித்தொகையானது வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் எழுத்து தேர்வு நடைபெறாது எனவும், அவர்களின் தங்களின் மதிப்பெண்களின் அடிப்படையிலே தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக வந்து சொல்லிக்கிறாங்க. இந்த ஜாப்புக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, மற்ற விண்ணப்பதாரர்கள் வந்து 100 ரூபாயும், எஸ்சி எஸ்டி விண்ணப்பதாரர்கள் வந்து கட்டணம் கிடையாது சொல்லிக்கிறாங்க. அடுத்ததாக இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, விருப்பமானவர்கள் 20/10/2021 மற்றும் 3/11/2021 ஆகிய தேதிகளில் அறிவிப்பில் கொடுக்கப்பட்டுள்ள ஆன்லைனில் இணைய முகவரி மூலம் இந்த பணிக்கு வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். இதற்கான நோட்டிஃபிகேஷன் மற்றும் அஃபீஷியல் வெப்சைட் வந்து நம்மளது சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நமது சேனலில் எப்போது இருந்தீங்களோ தேங்க்யூ.